ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோவில் உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். அப்புறம் சப்பாத்தி, நான் அந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ வாங்க, அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். அது வதங்கின பின்னாடி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க, அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கி வர கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான் நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. வாங்க சாப்பிடலாம்.